13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? ஜோக்கர் கூட நேயர்களுக்கு வணக்கம். எப்படி குளிர்காலங்களையும் மழைக்காலங்களையும் சூடான ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை தேடி ஓடுவோமோ, விரும்பி சாப்பிடுவோமோ, அதே மாதிரி வெயில் சீசன் தொடங்கியாச்சு. இப்ப பழக்கடைகளையும் ஜூஸ் கடைகளையும் தேடி ஓடிட்டு இருக்கோம். அது மாதிரி ரோட்டோர இருக்கிற இளநீர் கடைகள், நொங்கு கடைகளை இன்னைக்கு அவங்களோட வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட கஸ்டமர்ஸ் என்ன அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நான் நான் ஜோக்கர் கூட யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். உங்க பேர் என்ன? என் பேர் முத்து. முத்து முத்து. என் பேர் நாச்சி. நாச்சியா. என் பேர் காமிப்பா. வெயில உட்காந்து இப்படி வியாபாரம் பாக்குறீங்க, எப்படின்னு இருக்கு? கால டயத்துல வந்து வெயில் கிடையாது, இப்பதான் வந்து வெயில் வருது. கால டயத்துனால இறந்துட்டேன். அப்படியா? எப்பயும் நம்மளுக்கு கிளைமேட்லாம் மழை காலம் வெயில் காலம் எல்லாம் பழகி போனதான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு நல்ல முறையில் நல்ல ஆரோக்கியமாக உடம்பு நல்லா இருக்கணும், நல்ல மக்கள் எல்லா மக்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் இந்த தொழில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வெயில் காலத்தில் மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? கொஞ்சம் கம்மி தாங்க, ஏன்னா விலைவாசி எல்லாமே போடும். மழை காலத்துல அதிகமா விரும்ப மாட்டாங்க. அதிகமா இந்த அதாவது ஆஸ்பத்திரிகள்ல பேஷண்ட் வந்து வாங்குவாங்க, கொள்ளுவாங்க. இப்ப வந்து அதிகமா இப்ப மக்கள் தவிக்கிறாங்க, தகுந்தபடி வெயில் அடிக்கிறா, அதனால கண்டிப்பா இது சாப்பிடுவாங்க. நல்ல வியாபாரம் நல்லாட்டியா போடும். ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய ஆயிடுச்சு, அதனாலயே வியாபாரம் குறைஞ்சிச்சு. இப்ப அவங்க தான் வாங்கினா ஆப்பிள் 240 ரூபா போடுவாங்க, இப்ப நாங்க 200 ரூபா தான் போடுறோம். அதே பெட்டி ஆப்பிள், அதே இந்த ஸ்டிக்கர் போட்டதுதான். ஆனா நம்ம தான் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க போய் அந்த கண்ணாடிக்குள்ள வச்சு ஏசி எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு படம் மாதிரி தான். தெளிவா இருக்கணும், ஏசியில இருக்கணும், நீட்டா போகணும், நீட்டா வாங்கணும். அங்கெல்லாம் இப்போ இன்னும் 1 கிலோ 50 கிராம்னா அந்த 50 கிராமுக்கு வந்து 10 ரூபா வாங்கிடுவாங்க, கிலோ 200 ரூபா மினிக்கு. இங்கே நாங்கள்னா 100, 100, 150 வரும். அதெல்லாம் நாங்கள் கணக்கு பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவை அன்றாடு எங்களை நம்பி வராங்களா, எங்களுக்கு 10 ரூபா கிடைக்கிறதா இருந்தான். நம்மளை தேடி வரவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வாங்கினா நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ரேட் பார்த்து போடுவாங்கன்னு. அங்கே தேடி போகிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ரோட்டு கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க நம்ம மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இங்கே 2 வாங்குவோம், அங்கே 2 வாங்கணும்னு அந்த மனத்தாண்மை இருக்கணும். இப்போ இல்லை, அந்த மாதிரி யாருக்குமே இல்லை. பைக்கில் போகும்போது கடை பார்க்குறாங்க, பல பல நல்லா பெரிய கடையாக இருக்கா, உள்ளே போய் வாக்கிங் மாதிரி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று ஏசியில் ஏன் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து விலையும் அவங்களுக்கு லாபத்தையும் எடுத்துருவாங்க, பழமும் கெட்டு போகாது, 10 நாள் ஆனாலும் நல்லா இருக்கும். அவங்க தைரியமாக விற்றுடலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த வெயிலில் தண்ணியை தொளித்து அதை பாதுகாத்து கிலோவுக்கு 20 ரூபா வச்சு விற்கிறோம். ஆனால் இன்றைக்கி அழிச்சாதான் மேக்ஸிமம் விற்க முடியல, கொஞ்சம் தங்கிடுச்சு அப்படின்னா வந்த விலையோட பாதி விலைக்கு போட்டு காசாக்கி அன்றாடு முதலையாவது எடுத்துருவோம். அதுதான் எங்கேயா வரும். அவங்க 1 நாள் 1 வாரம் 10 நாள் கூட வச்சு விற்கலாம். ஆப்பிளாக இருந்தாலும் சரி, மாம்பழமாக இருந்தாலும் சரி, அதான் அந்த கூலிங் இருக்கிறனால. ஆமாம், எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம், அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது வந்து எதுவுமே சத்து கிடையாது. அது ஏசியில் இருக்கு. அவ்வளோ அதுக்கப்புறம் வேற வேலையை பார்க்க முடியாது. இது ஒரு 3 மாசத்துக்கு மட்டும்தான் இந்த வேலை. அப்புறம் இந்த வேலை முடிஞ்சு நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதே, வேற வேலை பார்க்க வேண்டியது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் விரவு விரவு கட்ட போவோம், இல்லாட்டி தம்பி கட்டுற வேலை இந்த மாதிரி வேலைக்கு போவோம். ஏழு கன்று கேட்பாங்க நம்மளுக்கு கட்டுச்சுன்னா கொடுக்க வேண்டியது 50 ரூபாய்க்கு 7 இதுவரை நான் ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நல்ல நல்லது, மக்களுக்கு நல்லது. இந்த ரோஸ்மின் இதுக மற்றது இந்த கெடுதலான பொருள்கள் கெமிக்கல் இதுகள்லாம் அது மக்களுக்கு உடம்ப பாதிக்கும். அதில் தயவு செய்து அதை ஒதுக்கிட்டு இதுகளை நல்ல முறையில் இந்த இளநீரை தேடி கண்டிப்பாக அவங்க உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக உடம்பு நல்லா இருக்கும். நாங்களும் நல்ல முறையில் அறிவித்து அவங்களுக்கு நாங்கள் முன் வந்து அவங்களுக்கு உபயோகப்படுத்துவோம் நாங்கள். ஆனால் விலைவாசியும் கூட குறைச்சி இருந்தாலும் மக்கள் விரும்பி நல்ல முறையில் வந்து தேடி வந்து சாப்பிட்றாங்க. நாங்களும் அவங்களுக்கு தகுந்தபடி
நாங்களும் கூப்பிட்டு கொடுக்குறோம், நல்ல முறையில் கொடுக்குறோம். எல்லாருமே எல்லா மக்களும் நல்லா தான் இந்த சீசனில் இருக்கு. நாங்களும் நல்ல முறையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, வருமானம் எந்த வருமானம்லாம் சொல்ல முடியாது. எங்களுக்கெல்லாம் வருமானம் வந்து ஒரு 100-300 காய் 150 காய் ஓடும் ஒரு அந்த சீசன். அந்த மழை காலத்தில் அது வந்தாக்கா ஒரு 70 வந்து 10 ரூபா கிடைக்கும். அப்போ வந்து 150 ரூபா 200 ரூபா கிடைக்கும் ஒரு 20 இளநி விற்றா. இப்போ வந்து ஒரு இப்போ வந்து அப்போ 20 இளநி 30 இளநியாக விற்க முடியும். இப்போ வந்து 100 இளநி 80 இளநி 70 இளநி விற்கணும். அது விற்றாக்கா அதுக்கு தகுந்த ஒரு இல்லை எங்களுக்கு அது காசு விலை கூட கூடன்னா அன்னைக்கு விலையை விட இன்னைக்கு விலை இந்த சீசனில் இந்த வெயில் காலத்தில் வந்து இருக்கிறதுனால மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றதுனால இது விலை கூட இருந்தாலும் எங்களுக்கு வருமானம் அதிகமான வருமானம் கிடைக்காது. அது எங்களுக்கு இந்த மழை நேரம் இருந்தாலும் 10-20-230 காய் விட்டுட்டாலும் அது எங்களுக்கு 300-250 ரூபா கிடைக்கும் எங்களுக்கு போதுமான அளவு. ஆனால் இது வந்து நாங்கள் எவ்வளவு தான் 5000, 4000, 10000 நாங்கள் சம்பாதிச்சாலும் எங்களுக்கு வந்து அவ்வளவு வருமானம் எங்களுக்கு கிடைக்காது. மக்களுக்கு நல்லது செய்கிறோம். ஆமாம், மற்றதை கெமிக்கல் மற்ற இதுக இது இல்லாமல் இந்த கெமிக்கல் மற்ற பழக்கங்கள் மற்றதுக்கு போகாமல் வராமல் நல்ல முறையில் இந்த இளநியை சாப்பிட்டு நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு ஆசையாக ரொம்ப காலமாக நாங்கள் இதை எதிர்பார்த்து நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. ரொம்ப நன்றிண்ணே, இவ்வளோ நேரம் எனக்காண்டி டைம் ஒதுக்கி உங்கள் நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காண்டி ரொம்ப நன்றி. இன்னைக்கு சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அந்த பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க, இருந்தா எப்படி பாடிக்கிறது.